சிவாக்குருதிபர்யந்தாய ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூயோ பூயோ நமோ நமஹ. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விஸ்ராணன பத்ததீட்சம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. யதீயசரிதம் சதாம் சுசரிதவ்யவஸ்தாபகம் யதீயவசனம் சதா சகலசம் சயோன்மோதனம் யதீய கருணாகதி சகலதந்திரசூன்யாத்மனாம் சனசரணமஸ்வசோ சகலதந்திர நிர்வாககஹ. மகாப்பலயேவிஜம் பாதாம்போஜம் வஷாச்சலசேகரணே தீடாத்தரங்கபரம்பரா தரதமத்தையுட்டாஜாஸ்தேரத்தயசாம் பிதுஹு. தயாசதகத்தில் 29வது ஸ்லோகம். இதுக்கு முன் ஸ்லோகத்துல க்ஷண விலையினம் சாஸ்திரார்த்தானம் ஸ்லோகத்துல ஒரு சில தேவதைகள் பிதற்கள் இவாளெல்லாம் பலங்களை கொடுக்கிறதுக்காக எம்பெருமான் நியமனம் பண்ணிருக்கான். அவ்வாளும் நம்மள ஒத்தராக இருந்திருக்கார். ஒரே செங்கிலியிலே ஒழுகு செங்கிலியிலே தட்டப்பட்டு இருப்பவர்கள் என்று சுவாமி தேசிகன் நாசத்திரைகாரில் அருளி செய்கின்றார். தேவதாந்தரங்கள் போய் ஒரு பலனை கேட்கறதுன்றது எப்படி இருக்குன்னாக்க, ஒரு செங்கிலேயே கட்டப்பட்டு தானும் கட்டப்பட்டு கட்டுண்டு இருக்கவனை பார்த்து இந்த கட்டணி அவுத்து விடுன்னு கேட்கற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல தேவதாந்தரங்கள் பலன்களை கேட்டோம்னா பலன் எப்ப கொடுக்கும்னு தெரியாது. பலன் கொடுக்குற சமயத்துல அவ இல்லாத போயிட்டாக்க என்ன சிரமம் வருமோ, அந்த சிரமத்தை வரவிட்டாத பண்றவள் தயாதேவி அப்படின்றத சொல்லி சொன்னார். ஆகையால இவளே அவர்களுக்கு எல்லாம் பிரதிபூவாக இருந்து ஜாமீனாக இருந்து தயாதேவி நமக்கு எல்லா பலனையும் கொடுக்குறா அப்படின்னு. இந்த ஸ்லோகத்தினால இதுக்கு முன் ஸ்லோகத்தினால ஏற்பட்ட விஷயம் என்னன்னா, பெருமாள் தான் எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருந்திருக்க, எல்லாருடைய நாராயண சப்தத்தினுடைய அர்த்தத்தை சொன்னதாக ஆறு சர்வாந்தராத்மத்வம் என்பதாக சொல்ற அந்தர் பகிஷ்டத சர்வம் வியாப்திய நாராயணஸ்திதா. அந்த ஒவ்வொரு தேவதைகளுக்கும் உள்ள இருந்துட்டு பெருமாள் தான் சகல பலத்தையும் கொடுக்குற அப்படின்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பெருமானாரும் சரி, பாஷ்யத்துல சூத்திரக்காரர்களை கொண்டு பெருமானார் நிரூபணம் பண்ணிருக்கிற விஷயம் சர்வசப்த மத்தியத்துவம். அக்னியே சுவாகா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதையை சொல்றதுன்னு நினைச்சுக்க வேண்டாம். அபரியவசான விரத்தின்னு ஒரு விரத்தி, அந்த அபரியவசான விரத்தினால அக்னி சரீரக்கமான, அதாவது முதல்ல எல்லாத்துக்கும் சொல்லச்சு அக்னி சரீரக்கமாக இருந்தான்ற பெருமாள்னு சொல்லலாம். அக்ரம் நயதி தீ அக்னிகி, நம்ம எல்லாரையும் முன்னுக்கு அழைக்கும் போறவர், அந்த அர்த்தத்தை இருக்கின்றவான பெருமாள் தான். அந்த மாதிரி சப்தங்களுமே எம்பருமான சொல்லுகின்றது சொல் என்பதையும் தெரிவிக்கிறது. ஆகையால சர்வசப்த வாச்சியத்துவம், சர்வகர்ம சமாராத்யத்துவம், எல்லாம் எந்தெந்த கர்மா நாம பண்ணாலும் அந்த எந்த கர்மாவை சொல்லி எந்த எம்பெரும் எந்த தேவத்தையே நம்ம பூஜனை பண்ணாலும் அந்த எம்பெருமான் தான் நமக்கு ஆராதிக்கப்படுகின்றார் என்பதை போன ஸ்லோகத்தினால தருகின்றார். அதே மாதிரி சகல பலப்பிரதத்துவம், எல்லா பலத்தையும் கொடுக்க வல்லவர். இப்படி சர்வாந்தராத்மத்துவம், சர்வசப்த வாச்சியத்துவம், சர்வகர்ம சமாராத்யத்துவம், சகல பலதம் பலத்தம்னு சொல்லக்கூடியதாக இருந்தே எம்பெருமானுக்கே உரித்தான சிறப்புகள் எல்லாம் போன ஸ்லோகத்துல சொல்லப்பட்டன. அவள்லாம் ஏகைக்க பலத்தையே கொடுக்க வல்லவர்கள்.
அதாவது ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத்னு சொல்லிருக்கு. ஆரோக்கியம் வேணும் என்றால் சூரியனிடத்திலிருந்து பிரார்த்திக்கணும். பணம் வேணும்னா ஐஸ்வர்யனிடத்திலிருந்து, அதாவது ஐஸ்வர்யம் டு ஹுதாசன் அக்னியினிடத்திலிருந்து பிரார்த்திக்கணும். அதே மாதிரியாக ஞானம் வேணும்னாக்க ஈஸ்வரனிடத்திலிருந்து பிரார்த்திக்கணும். மோட்சம் வேணும்னாக்க எம்பெருமான் விஷ்ணுவனிடத்திலிருந்து பிரார்த்திக்கணும்னு சொல்லி சொன்னார். இவெல்லாம் இதுல பெருமாளை தவிர மீதி மூணு பேரும் ஏகைக்கமாக பலம், ஒவ்வொரு பலத்தை தான் கொடுக்க வல்லவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள்லாம். ஆனா பெருமாள் தான் சகல பல பிரதோகி விஷ்ணு என்பதாக சொல்றார். எங்கள் பலத்தையும் கொடுக்க வல்லவராக இருந்திருக்கவர். அப்பேற்பட்ட எம்பெருமான் நமக்கு எல்லா பலத்தையும், எந்த தேவத்தையும் நம்ம ஆராதனம் பண்ணாலும் அவர்கள் மூலமாகவும் சாட்சாத்தாகவும் எம்பெருமானே நமக்கு பலன்களை கொடுக்கின்றார். இவை எல்லாவற்றிற்கும் காரணமாக இருந்திருக்கவர் தயாதேவிதான் என்பதை போன ஸ்லோகத்தினால பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல பார்க்கணும், ஒன்னு அடைஞ்சால் போறோம். இது அல்ப பலமாக இருக்கட்டும், பெரிய பலமாக இருக்கட்டும், அந்த தயாதேவி அடைஞ்சிட்டாக்கா எல்லா பலமும் நமக்கு கிடைச்சிடும். இது பிரத்யட்சமாக பார்க்கிறோம். திருவேங்கடமுடியான போய் சேவிக்கிறோம். அந்த திருவேங்கடமுடியான சேவிக்கிற வாழ்ல பார்த்தோம்னாக்கா இது ஒவ்வொரு நாளிலும் லட்சக்கணக்கான பெருமாள் பக்தாள் பெருமாள் வந்து சேவிக்கிறார். அத்தனை பேரும் வந்து சேவிக்கிறதுக்கு காரணம் அவர்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு பல பிராப்தி இருக்கவே தானே வந்து சேவிக்கிறா. ஆகையில அவன் எல்லாரும் ஏதோ ஒரு பலத்தை பிரார்த்தனை பண்றா. அந்த பிரார்த்தனை பண்ணி அந்த பலனும் பல சித்தியும் அவருக்கு ஏற்படுறது. ஆகையால தான் மறுபடியும் மறுபடியும் அந்த திருவேங்கடமுடியான வந்து சேவிக்கணும்னு ஆசைப்படுறான். எவ்வளவு சிரமமா இருந்தாலும் திருவேங்கடமுடியான வந்து சேவிக்கணும்னு ஆசைப்படுறான். இப்படி பலத்தை வேண்டி வரவாள்ல எத்தனை பேர் மோட்சத்துக்காக திருவேங்கடமுடியான வந்து சேவிக்கிறா அப்படின்னு கேட்டாக்க சொல்லவே முடியாது. நாம்ளே போய் பெருமாளை சேவிக்கிறோம், திருவேங்கடமுடியான போய் சேவிக்கிறோம். மீதி பெருமாளை சேவிக்கிட்டே எந்த பிரார்த்தனையும் இருக்கிறது இல்லை. திருவேங்கடமுடியான போய் சேவிக்கிட்டே நமக்கு வயிற்றுவலி போகணும், நமக்கு முதுகுவலி போகணும், நமக்கு இந்த மாதிரி நம்ம பையன் பாஸ் பண்ண பரீட்சையில பாஸ் பண்ணா வந்து பெருமாளை சேவிக்கிறேன், நமக்கு வேலை கிடைச்சா வந்து பெருமாளை சேவிக்கிறேன், நமக்கு கல்யாணம் ஆனா வந்து கல்யாண உற்சவம் பண்ணி வைக்கிறேன், இப்படி எல்லாம் நாம ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி அந்த திருவேங்கடமுடியான்னு நாம போய் சேவிச்சுட்டு இருக்கோம். நாம்களும் இந்த ஐகமான பலத்துக்காகவும் திருவேங்கடமுடியான சேவிக்கிறோம். ஆனா அத்தனை பலன்களையும் அவர் நமக்கு அனுகிரகிக்கிறதுனாலதான் நாம மறுபடியும் மறுபடியும் அவரோட போய் வந்து சேவிக்கிறோம். நாம இது பிரத்யக்ஷமாக இருந்துருக்கு, நாமளே பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளைக்கும் இத்தனை 2 லட்சம் பேர் வரான்னாக்க அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு பல அனுகிரகம்ன்றது திருவேங்கடமுடியானுடைய அனுகிரகம்ன்றது இருக்கு. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆகையால நாம பிரார்த்திக்கிற பலம் அல்பமா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அனுகிரகிக்க கூடியவர் இந்த திருவேங்கடமுடியான். அவர் மாத்திரம் இருந்தேன்னாக்க அவர் அனுகிரகிக்க மாட்டார். அவரோட கூட தயாதேவி இருக்கிறதுனாலதான் நமக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கிறது என்பதாக சொல்லுகின்ற. பெருமாள் மாத்திரம் இருந்தேன்னாக்கா நாம பண்ற தப்பு காரியத்தெல்லாம் பார்த்து நித்திய நித்தியம் நம்மளிடத்துல கோபம்தான் அதிகமான தவிர நமக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணமே வராது. அப்படி கோபம் வந்ததுன்னாக்கா கர்மானுபந்தி பலதான ரத்தஸ்தர்த்தகம்னு ஆண்டாள் சொல்ற. கர்மானுபந்தி கர்மா என்ன எப்படிப்பட்ட நல்ல கர்மாவை பண்ணுமானா உனக்கு நல்ல நல்ல ஒரு பலத்தை கொடுக்க போற. கெட்ட காரியத்தை பண்ணுவானாக்க ஒரு நாம விரும்பாத ஒரு பலன்களை கொடுத்து நம்மள அவஸ்தப்பட வைக்க போறேன். அவ்வளவுதான் பெருமாள் பண்ணுவே தவிர நீ கெட்ட காரியம் பண்ணவனை கூட சமிச்சு நமக்கு நல்ல காரியம் பண்ணா என்ன பலன் வருமோ அந்த பலனை பெருமாள் கொடுக்கறதுன்றத பண்ணவே மாட்டேன். அவர் திருஷ்டியில நம்ம பார்த்தோமானாக்க
நாம எப்பவுமே தப்பு பண்ணவாளாக இருந்திருக்கோம். ஆகையால பிராட்டி கூட சேர்றா, அந்த பிராட்டி தான் நம்மளுடைய நம்ம விஷயத்துல இவன்லாம் தப்பு பண்ணதெல்லாம் கண்டப்படாதபடி பண்றா. அந்த பிராட்டி வேற, தயாதேவி வேற இல்லை. அந்த தயாதேவி தான் பிராட்டியாக உருவெடுத்த, அந்த தயாதேவி ஆத்மாவாக இருந்துருக்கா, பிராட்டி அந்த தயாதேவிக்கு ரூபமாக இருந்துருக்கா. ஆகையால இந்த தயாதேவியினுடைய சேர்க்கையினால திருவேங்கடமுடையார் நமக்கு அனுகிரகம் பண்றார். ஸ்வதுப சதநாதே, ஸ்வதுப சதநாத், உன்னை அணுகுவதனாலே என்பது ஒரு அர்த்தம். உன்னை அணுகுவதனாலேன்னு ஒரு அர்த்தம். உபசதநாத் அப்படின்னு சொல்லச்சு, உன்னை அணுகுவதுன்றது நாமெல்லாம் போய் பெருமாள் அணுகிறது, நீ வந்து ஜீவாத்மாக்களை அணுகுவதனாலே அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். இப்போ முதல்ல நாம திருவேங்கடமுடியான அணுகுவதனாலே அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத பார்க்கணும். உபசதநாத் அப்படின்னு சொல்லச்சு இன்னொரு விஷயம், தயாதேவியை அணுகுவதுன்னாக்க தயாதேவியை எப்படி சாட்சாத்த அணுக முடியுமா, குணமா போயிட்டாளே அப்படின்னு சொல்லி சொன்னா கூட தயாதேவி யார ஆசிரியிருக்காளோ அவளை அணுகுவதனாலே. தயாதேவி யார ஆசிரியிருக்கா, திருவேங்கடமுடியான ஆசிரியிருக்கா, அந்த திருவேங்கடமுடியானை அணுகுவதனாலே என்பதனான்னு சொல்லுது. உன்னை ஜீவர்கள்லாம் அணுகுவதனாலே மகா பிரளயே விவா பிதரதி நிஜம் போதம் போஜம் பிரசாசல சேகரா. அந்த தயாதேவியை அணுகுவதனாலே பெருமாள் திருவேங்கடமுடையான் அவளுடைய வார்த்தையை மீறாமல் அத்ய சோவா மகா பிரளயே பிவா விதரதி நிஜம் பாதம் போஜம், இப்பவே ஓ அல்லது நாளைக்கோ அல்லது கொஞ்ச நாள் கழிச்சோ இல்ல நீண்ட நாட்கள் கழித்தோ மகாப்பிரளயத்தில் விதரதி நிஜம் பாதாம் போஜம், தன்னுடைய திருவடியை இவர்கள் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணியிருந்தார், திருவடியையே கொடுக்கிறார். அவரே கொடுத்துட்டு போலாம் இல்லையோ, சரியாக என்னத்துக்கு எத்தனை காலதாமதம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, பெருமாள் ஸ்ரீமுகத்துல இருந்து எழுந்தருள் இருக்கார். இந்த எழுந்தருள் இருக்கிறது ரக்ஷாபேட்சாம் பிரதீட்சத்தை என்று சொல்லுவதற்காக தான். அதாவது எப்ப இவெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ண போறா, அதுக்கு உடனே நாம அனுகிரகம் பண்ணணும் என்கிற ஒரே ஒரு எண்ணத்தோட தான் அந்த ஸ்ரீவைகுண்டத்தையும் ஒட்டுக்கு சுவாமி புஷ்கரணி தீரே ரமயா சகமோதத்தே என்பதாக சொல்லப்படுகிறது. மாயாவி பரமானந்தம் தெத்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரிணி தீரே ரமயா சகமோதே. அந்த சுவாமி புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய திருவேங்கடமலையில இருக்கிற புஷ்கரணியினுடைய கரையில பிராட்டியும் பெருமாளுமாக சந்தோஷமாக இருந்திருக்கா. இவ்வளவு கிட்ட இருக்கிற இடத்துல எல்லாரும் வந்து நம்மள பிரார்த்திக்க போற, அவ எல்லாருக்கும் நாம அனுகிரகம் பண்ணணும் என்பதற்காக. பிரார்த்திக்காதையே கொடுத்தாக்கா என்ன தப்பு என்பதாக சொன்ன, அப்பிரார்த்திதோ நகோபாயே, பிரார்த்திக்காதவால ரட்சணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. ஒண்ணு, எல்லாமே சாஸ்திரம் வந்து லௌகிக திருஷ்டாந்தங்களுக்கு முரண்பட்டதாகவே இயக்கவே இருக்காது. சாதாரணமா நம்ம ஸ்வரூபத்துக்கு அனுசிதமான புருஷார்த்தங்கள், ஒருத்தனை பார்த்து ஒருத்தனுக்கு நிறைய வேஷ்டி கொடுக்கணும்னு சொல்றான், ஒருத்தனுக்கு வேஷ்டி ஓணுன்றான், பணம் ஓணுன்றான், இந்த மாதிரி கல்வி ஓணுன்றான், இந்த மாதிரி எத்தனையோ என் பையன் ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணோம், அதுக்கு என்ன பெருமாள் போய் நீ பிரார்த்தனை பண்ணிட்டு வா, அத்தனை பண்ணிட்டு வா, தேவைப்படுவான் அத்தனை பண்ணிட்டு வா, திருவேங்கடமுடையான் போய் உண்டியில ரூபா போட்டு வா இப்படின்னு எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கேட்கிறார். இப்படி அனுச்சிதமான புருஷார்த்தங்கள்லாம் கூட கேட்டாதான் கொடுக்கப்படுகிறது, கேட்காத இருக்கத்தே கொடுக்கல. யாரையானா ஒரு பெரிய மனுஷனா இருக்கான், எனக்கு வேலை இல்லை, வேலை ஓணும்னு ஒரு எண்ணம், நான் போய் அவனை கேட்டாதான் அவன் வேலை கொடுப்பானே தவிர, வேலை பண்ணி கொடுப்பானே தவிர, நான் கேட்காதே இருக்கத்தே வேலை பண்ணி கொடுக்க மாட்டான். ஏன் வேலை பண்ணி கொடுக்க மாட்டான், உனக்கு நான் வேலை பண்ணியிருக்கேன், நீ இந்த வேலைக்கு நீ போப்பா, உனக்காக நல்லதை நான் பண்ணிருக்கேன், உன் சொரூபம் எனக்கு தெரியும்,
நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்றது தெரியும் அப்படின்னா, நான் என்ன உன் வேலை பண்ண சொல்லி கேட்டனா அப்படின்னு அவன் திரும்பி கேட்டுட்டான்னாக்க அது முடியாது. நான் இந்த வேலைக்கெல்லாம் நான் போக முடியாது, அது தாங்கிக்க முடியாது. இது லௌகிகமான புருஷார்த்தங்களுக்கே இந்த யார் யார நாம சரணாகதி பண்றோமோ அவளை போய் கேட்டுட்டு தான் அதை பெற வேணும் என்பதாக சொல்லப்படுகிறது. இதனால கோத்ருத்வ வரணம் என்று சொல்லக்கூடிய சரணாகதியினுடைய அங்கம் சொல்லப்படுகிறது. அந்த கோத்ருத்வ வரணம்ன்ற அங்கம் இருந்தாதான் அந்த புருஷார்த்தம் கிடைக்கும். அதே மாதிரி பரம புருஷார்த்தமாக போயிட்டபடினால இந்த மோட்சமும் கூட நாம அவரை பிரார்த்தனை பண்ணாதான் நான் கர்மயோக ஞானயோக பக்தியோகாதிகள் செய்வதற்கு இயலாத நிலையில் இருக்கின்றேன், உன்னை தவிர வேறு ஒரு புகழ் எனக்கு கிடையாது, அப்படிப்பட்ட எனக்கு நீர் அனுகிரகம் பண்ண வேணும் என்று பிரார்த்தித்தால் அல்லது எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை. அந்த பிரார்த்தனை தான் இங்க ரக்ஷாபேட்சாம் பிரதீட்சத்தை என்ற வார்த்தையினாலே சொல்லப்படுகிறது. இதே பிரார்த்தனை தான் இதுல கோத்ருத்வ வரணம்னு பரண்யாசத்துல ஒரு அங்கமாக சொல்லப்படுகிறது. அந்த கோத்ருத்வ வரணத்தை தான் எப்ப பண்ண போறான் என்ன எப்ப பண்ண போறான்னு பிரார்த்திச்சுண்டு நினைச்சுண்டு பெருமாள் இங்கேயே திருவேங்கட மலையிலேயே எழுந்தருள் இருந்திருக்க என்பதாக சொல்லுகின்றார். நொதுபசதநாது அத்ய சோவா மகா பிரளயே பிவா விதரதி நிஜம் பதாம்போஜம் விருஷாச்சல சேகரா. அத்ய சோவா இப்ப முதல் அர்த்தத்தை தான் பாக்குறோம். நொதுபசதநாது அப்படின்னு உன்னை ஜீவர்கள் அணுகுவதனாலே என்பதாக. இதனால என்ன ஆகும் அப்படின்னா திருவேங்கட முடியாமல் இன்னைக்கோ நாட்டிக்கோ தீர்க்க காலம் கழித்தோ மகாபிரளயத்தும் போதோ இல்லை ஜென்மாந்தரத்துலயோ எப்பயோ ஒரு சமயத்துல தன்னுடைய திருவடியை அனுகிரகம் பண்ணுவது என்பது நிச்சயம் என்ற அர்த்தத்தை சொல்லி சொல்றார். இப்ப பாருங்க அந்த தயாதேவிய ஆசிரியச்சு இந்த தயாதேவியினுடைய அனுகிரகத்தை பெற வேணும் என்றால் திருவேங்கடமுடியான ஆசிரியச்சு திருவேங்கடமுடியானுடைய அனுகிரகத்தை பெற வேணும் என்று அர்த்தம். அந்த திருவேங்கடமுடியானுடைய அனுகிரகத்தை எப்படி பெறுவது? அந்த எம்பெருமானுக்கே ஏற்பட்டதாக இருந்திருக்க ஆஜ்ஞா கைங்கரியங்களை பண்ணி அந்த ஆஜ்ஞானுஜா கைங்கரியங்களினாலே எம்பெருமான் மிகுந்த சந்தோஷத்தை அடைந்து அந்த சந்தோஷத்தினுடைய பரிவாகமாக நமக்கு அனுகிரகம் பண்ணணும். இப்போ இந்த ஆஜ்ஞானுஜா கைங்கரியங்கள்லாம் பண்றது தான் எம்பெருமானை அடைவதற்கு உண்டான வழி. அதுல எத்தனையோ விதமான வழி இதெல்லாம் இருந்திருக்கு. இந்த தயா பிரசரத்துக்காக சேத்தனம் செய்யக்கூடிய காரியங்கள், இந்த காரியங்கள்ல பாகுபாடு அதாவது வகுப்பாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த காரியங்கள் சாட்சாத்தா மோட்சத்துக்கு உபாயமாக இருந்திருக்கிற சில காரியங்கள், சில காரியங்கள் திரிவர்க்கம் திரிவர்க்கம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஐகிக பலத்துக்காக செய்யக்கூடிய காரியங்கள், அந்த ஐகிக பலங்களுக்காக செய்யக்கூடிய காரியங்களும் மூன்று விதமாக சொல்லப்பட்டுள்ளன. அந்த அந்த மூன்று விதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க உபாயம் உபாயோபாயம் அதாவது காலக்கிரம அபவர்க்க சித்தியில கொண்டு போய் முடியக்கூடியதாக இருந்திருக்கிற தான் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு சில காரியங்கள் அதாவது எதிர்ச்சா சுகிருத்தம் இதெல்லாம் வந்து நாம நினைக்கவே இல்லை ஆனா ஒரு சுகிருத்தம் வந்து சேர்றது. அந்த சுகிருத்தினுடைய பரிணாமம் நமக்கு ஆச்சாரியர்களை பெற்று ஆச்சாரியர்கள் மூலமாக நாம மோட்சசாதனமான காரியத்துல எழியும்படியாக பண்ணுவது ஒண்ணு. ரெண்டாவது தர்மாயுதைஷ்டு எதிர்த்து தர்மம்னு தெரிஞ்சென்று காரியம் பண்றது, ஒரு கிணறு வெட்டுறது, குளம் வெட்டுறது, தேவாலயங்களை பகவத் சன்னதியை கட்டி கொடுக்கறது, நந்தவனத்தை கட்டி கொடுக்கறது, யாகம் பண்றது, தானம் பண்றது, ஹோமம் பண்றது, ஜப்பம் பண்றது, இப்படி பெருமாளை பிரதட்சணம் பண்றது, பிரணாமம் பண்றது, அர்ச்சனாதிகளை பண்றது, இப்படி பல பிரகாரமாக இருந்திருக்கிற தர்மங்கள் இருக்க
அந்த தர்மங்களை செய்வது என்பது ஒரு இதெல்லாம் ஐகிக பலத்துக்காக செய்யக்கூடிய காரியங்கள். மோட்சத்துக்காக செய்யக்கூடிய காரியங்கள் பக்தி பிரபத்தி என்பதாக. பக்தி என்பது கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் முதலியவை. பிரபத்தி என்பது தன்னுடைய ஆகின்ற நெருப்பத்தை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடத்திலே சரணாகதி அடைவது. இப்படி காரியங்கள் எம்பெருமானுடைய அனுகிரகம் வேணும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களாக பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நாம் எந்த காரியத்தை எப்படி பண்ணிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறார். அந்தந்த காரியங்களுக்கு வரச்சு நாம இங்க இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. கஷ்டம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எம்பெருமான சேவிக்காமல் இருக்கிற ஒவ்வொரு க்ஷணமும், ஒவ்வொரு முகூர்த்தமும், ஒவ்வொரு க்ஷணமும் பழுதாக போய்கின்ற வருகின்றன. இதனால நமக்கு பிச்சேறி வைத்தியம் பிடித்தவனாக ஆகின்றோம் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாக, இப்படிப்பட்ட ஆர்த்தியோடு இருப்பவர்களாக நாம் ஆனோமானால் நமக்கு அடுத்த க்ஷணத்திலேயே மோட்சம் கொடுப்பதற்கு சித்தமாக இருந்திருக்க, என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நசிந்தியதே சாப்ராந்தி சாஹானி சாப்ராந்தி சாச்ச விக்ரியா தன்மஹச்சித்ரம் என்பதாக சொல்லப்படுகிறது. என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி, ஒரு முகூர்த்தமோ ஒரு க்ஷணமோ அந்த எம்பெருமானை வாசுதேவோ நசிந்தியதே, வாசுதேவனானவன் சிந்திக்க அவரை பெருமாளை பற்றி நினைக்க முடியாமல் போயிடுச்சுனாக்க அது பெரிய தப்பு, பெரிய சித்திரம் வந்துடுச்சு, தோஷம் வந்துடுச்சு என்பதாக பரமை காந்திகள்லாம் நினைக்கிறார்கள். அந்த மாதிரி எண்ணம் உள்ளவர்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் உடனே ஏற்பட்டு போயிடுறது. அவளுக்கு ஆர்த்த பிரபத்தி மூலமாக அந்த பாரத கர்மாக்களையும் போக்கடிச்சு உடனே பெருமாள் அனுகிரகம் பண்ற. இவாளே பிரார்த்தனை பண்றான், ஏதத் தேகாவசானேமாம் தற்பாதம் பாபயஸ்வயம் என்பதாக. இந்த தேகம், இதுக்கு உண்டான இந்த தேகாரம்பத்திற்கு உண்டான இந்த தேகத்துல அனுபவிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற பிராரப்த கர்மாக்கள் என்ன உண்டோ அந்த பிராரப்த கர்மாக்களை நான் அனுபவிச்சுட்டு தேகாந்தர சம்பந்தம் இல்லாமல் உன்னை அடைவதற்கு நான் விழைகிறேன் என்று எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணமானாக்க நமக்கு தேகாந்தர சம்பந்தம் இல்லாமல் அப்ராகிருதமான சரீரத்தை கொடுத்து, இந்த தேக வியோகம் ஏற்பட்ட உடனே அப்ராகிருதமான சரீரத்தை கொடுத்து எம்பெருமானை எப்பொழுதும் அந்த நாட்களிலிருந்து அந்த நாளிலிருந்து திரும்பி வராமல் எப்பொழுதுமே எம்பெருமானுடைய கைங்கரியத்திலே ஈடுபடும்படியான ஒரு நிலையை அனுகிரகம் பண்ணுகின்றார். சரி, கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம்லாம் இருக்கு. அனதிசம்ஹித பலம், பலத்தை தொழியும் எதிர்பாராமல் பலம் எம்பெருமானிடத்திலேருந்து வருது அப்படின்னு கர்த்தவியமித்தனுக்கலம், நாம செய்ய வேண்டியது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட மாத்திரம் செய்யக்கூடியதாக இருந்து காரியங்களை நாம பண்ணோம் ஆனால் அப்போ எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணுகின்றார். ஆனா இந்த கர்மயோக ஞான யோக பக்தி யோகத்தினால நமக்கு மோட்சம் வந்தா கூட ஏதோ ஒரு சுகிருத விசேஷமோ துஷ்கிருத விசேஷமோ ஒரு கர்மாவினால நமக்கு இந்த சரீரம் ஏற்பட்டிருக்க அப்படின்னால பலன் கொடுக்க ஆரம்பித்த பிராரப்த கர்மா, அந்த பிராரப்த கர்மா நிறைவடைந்த பிறகுதான் அதை அனுபவித்த பிற்பாடுதான் பக்தியோகம் பண்றவாளுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டுள்ளன. ஆகையால இது ரெண்டாவது விதம். மூணாவது விதம், இப்ப எதிர்த்தாக்கு கிருத்தம் இல்ல இந்த தர்மசப்தத்தினாலே சொல்லப்படுகின்ற கிணறு வெட்டுறது, குளம் வெட்டுறது, யாகம் பண்றது, ஹோமம் பண்றது, தானம் பண்றது, அர்ச்சனை பண்றது, பெருமாள் கோவில் நிர்மாணம் பண்றது, ஜபம் பண்றது போன்ற தர்ம காரியங்கள் பண்ணுபவர்களுக்கும் அது ஒரு சமயத்துல இந்த தர்ம காரியம்ன்றது இவன் பண்ண தர்ம காரியத்துக்கு பலன் கொடுக்கக்கூடிய பக்குவதை ஏற்பட்டு
அதனால ஆச்சாரிய சம்சரணம் ஏற்பட்டு ஆச்சாரியனை அடைந்து அவர்களுக்கும் மோட்சம் என்பது கிடைக்கின்றது. இது ஒண்ணு. இப்படி ஒரு கால விசேஷத்திற்கு தகுந்த மாதிரி அத்திய சோவா அத்தியன்றது இவாளுக்கு அர்த்த பிரபன்னாளுக்கு, ஸ்லோவா நாளைக்கு அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம்னா இந்த தேகாவசானத்துல, இந்த தேகாவசானத்துல நம்மள மாதிரி இருந்துட்டு இருக்கவா அகிஞ்ச நாளா இருந்துட்டு இருக்கிறவா சரணாகதி பண்ணவாளுக்கு பெருமாள் மோட்சம் கொடுக்குறேன். அத்திய ஸ்லோவா மகாப்பிரளயேபிவா என்பதாக சொல்லியிருந்த மகா, இது ரெண்டு முடிஞ்ச உடனே மகாப்பிரளயம் தான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகம் பண்றவாளுக்கு அந்த பிராரப்த கர்மாவசானம், பிராரப்த கர்மாவசானத்துல அவளுக்கு மோட்சத்தை கொடுக்குற. அதே மாதிரி எப்படியோ ஒரு சமயம் எம்பெருமானுடைய திருவடியை கணக்கு அடைந்தாய் போச்சுனாக்க மோட்சம்ன்றது சித்தம், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை சொல்கின்ற. அத்யசோவா மகாப்பிரளயே பிவா என்பதாக சொல்கின்ற. மகாப்பிரளயே பிவா அப்படின்னு சொல்லச்சு இப்போ சில பேர் மகாப்பிரளயம்னு சொன்னதுக்கு காரணம் இப்போ பிரம்மா இருந்துட்டு இருக்கு. பிரம்மாவும் ஒரு ஸ்தானத்துல ஒரு ஸ்தானம் ஒரு போஸ்ட், அந்த போஸ்டில் ஒரு ஜீவன் இருந்துட்டு இருக்கு. அவர் ஏதோ பெரிய தபஸ் பண்ணி கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகம் பண்ணியோ அல்லது அவரே தனக்கு சரணாகதி பண்ணி எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணி தஸ்வாதி பத பிராப்தி பூர்வகமாக மோட்சம் வரணும்னு கேட்கிற மாதிரி தனக்கு பிரம்ம பதவி வந்துட்டு அப்புறமா மோட்சம் ஓடணும்னு கணக்கு கேட்டிருந்தேனாக்க ஆதிகாரிக புருஷால்னா யாவத் பர்யந்தம் எவ்வளவு நாள் வரைக்கும் அங்க இருக்கணும், இவருடைய இவர் இந்த அதிகாரத்துல இருக்கணும்னு எம்பெருமானாலே நியமிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவ்வளவு காலம் அந்த அதிகாரத்தை அவ பண்ணிட்டு தான் போகணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதே மாதிரி பிரம்மாவும் எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணின்றேர்னா கூட அல்லது பிரம்மாவும் பக்தி யோகம் பண்ணின்றேர்னா கூட அவருக்கு ஒரு சுகிருத விசேஷத்தினால ஏற்பட்ட அந்த பிரம்ம பதவி எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கோ அவ்வளவு நாள் வரைக்கும் இருந்த பிறகு அப்புறமா அவருக்கு மோட்சம் கிடைக்கிறதுன்னு சொல்லணும். இது சாஸ்திர பிரகாரத்துக்கு. அப்போ பிரம்மா அதிகாரத்துல இருந்தேர்னாக்க அந்த அதிகாரன்றது பிரளய வரியந்தமாக இருந்துருக்கு. அவருக்கு மோட்சம் வருதுன்றது எப்போ வரும், மகாப்பிரளயம் வரச்சேதான் அவருக்கு மோட்சம் வரும். இப்படி கால விசேஷத்தை தெரிவிப்பதற்காக சொல்ற விஷயம் அத்ய சோவா மகாப்பிரளயே பிவா என்பதாக. மகாப்பிரளயத்திலேயாவது விதரதி நிஜம் பாதாம்போஜம் பிரசாச்சல கரகா, திருவேங்கடமலைக்கு அலங்கார பூதனாக எழுந்தருளியுள்ள எம்பெருமான் தன்னுடைய திருவடியை விதரதி நிஜம் பாதாம்போஜம் அந்த திருவடி தாமரையை அனுகிரகம் பண்ணுகின்றார் நமக்கு என்று ஏற்படுகிறது. விருஷாச்சல சேகரகா என்கிற பதத்தை போட்டிருக்க தயாதேவியினுடைய வாக்கை மீற முடியாதவராக இருந்திருக்கிற திருவேங்கடத்து எம்பெருமான், அந்த பெருமாள் எப்படி தன்னுடைய அத்தியுதமான திவ்யமங்கல விக்கிரகத்தினாலே திருமலையே அலங்கரிக்கிற அப்பேற்பட்ட எம்பெருமான் தன்னுடைய திருவடி கரேக பத்மரேக கத ரேக என்று அத்தியாச்சரியமான ரேகைகளோடு கூடுதாக இருந்திருக்கிற அந்த திருவடிகள் நிகம பரிமளம், நிகமம் வேதாந்தம், அந்த வேதாந்தத்தினுடைய வேதத்தினுடைய பொருள் இவைகளாலே வாசிக்கப்படுகின்றதாக அந்த வாசனத்தை வாசனையை உடையதாக இருந்திருக்கிற அந்த திருவடிகள், அந்த திருவடிகளை எல்லா ஜனங்களிடையும் மனசையும் ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிற திருவடியை தயாதேவியை நாம் ஆசிரியப்பதனாலேயே நமக்கு அனுகிரகம் பண்ணுகின்றார் என்று சொல்லணும். விருஷாச்சல சேகரகம் பாதாம்போதம் விதரதி நிரதிசய சௌந்தர்ய லாவண்யங்களோட கூட இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருவடியை நித்திரர்களுக்கும் முக்தர்களுக்கும் பிராட்டிமார்களுக்கும் அனுகிரகிக்கின்ற திருவடியை நமக்கு அனுகிரகம் பண்ற திருவேங்கட முடையான்.
விதரதி நிதம் பராம்போஜம் விருஷாச்சல சேகரஹா என்று சொல்றார். அந்த திருவடிக்கு அப்படி என்ன பெருமை இருந்திருக்கு? இது அடுத்த கேள்வி. நமக்கு நிறைய இருந்திருக்கு திருவடிக்கு பெருமை. பெரியாழ்வார் இந்த திருமொழியில ஒரு பாசுரத்துல திருவங்கிரியை பத்தி சொல்ற, கண்ணன் சின்ன குழந்தையாக எழுந்தருளி இருந்திருக்க, அந்த கண்ணன் குழந்தையாக எழுந்தருளி இருக்கச்சு இந்த குழந்தை பிஞ்சு குழந்தை, அந்த குழந்தை தன்னுடைய கால் விரல வாயில வச்சுருக்கு, அதுவும் கட்ட விரலை எடுத்து வாயில வச்சுட்டு ருச்சிச்சு அனுபவிச்சு பாட்டுருக்கு அந்த விரல் பெருமைய. அத சாய்க்கிறார், சீதக்கடல் உள்ள அமுதன்ன தேவகி கோதை குழலாள் அசோதைக்கு போத்தந்த வேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் பாத கமலங்கள் காணீரே காணீரே. சீதக்கடல் உள்ள அமுது என்ன, சீதமாக இருந்திருக்கிற கடல், இது இந்த உப்பு கடல் அல்ல, அது அமிர்த கடல். இந்த உப்பு கடல்ல வெயில்லாம் இருந்திருக்கு, உள்ளுக்குள்ள பாடபாக்கின்னு சொல்லக்கூடிய நெருப்பு ஜலத்தாலே கூட அணைய முடியறதாக இருந்திருக்கிற நெருப்பு இருந்திருக்கு. ஆகையால இந்த சமுத்திரத்தை சொல்லவில்லை. சிகித கடல் உள் கடல் உள்ளே இருக்கின்ற அமிர்தம், சீத கடல் அமிர்தம் அன்ன தேவகி பிராட்டியாலே தேவகியாலே போதை குழலால் அந்த கூந்தல் முடியை உடைய அசோதைக்கு, அதாவது புஷ்பத்தோட கூடி இருந்திருக்கிற முடியை உடைய குழல் அழகை உடைய யசோதைக்கு போத்தந்த அவளுக்கு விட்டு கொடுத்ததாக இருந்திருக்கிற தந்தையா விடப்பட்ட வேதை குழவி, ஒண்ணுமே தெரியாத சின்ன குழந்தை அது என்ன பண்றது, பிடித்து சுவைத்து உண்ணும் பாத கமலங்கள், அது கை ஒரு கையால பிடிச்சுண்டு அதை எடுத்து தன்னுடைய திருமுக மண்டலத்துல இருந்திருக்கிற அந்த தெரு அதரத்துல வச்சு அதை உச்சு கொட்டிண்டு அதை ருசிச்சு சாப்பிடறதாம். அந்த குழந்தை இத படுத்துருக்கு, இத பாரு அப்படின்னு சொல்ற. தேவிக்கு கடல் அமுதம் அப்படின்னு சொல்லச்சு, கடல் உள்ளுக்குள்ள இருக்கிற அமுதம், அமிர்தமே சாதாரண அமிர்தத்துக்கும் அமிர்தமாக இருந்திருக்கவள் பிராட்டி. அந்த பிராட்டி ஸ்தானத்துல தேவகி எப்பேற்பட்டவளாக இருந்திருக்க, இப்பேற்பட்ட பரமாத்மாவையும் தன்னுடைய கர்ப்பத்திலே தாங்கி உலகத்துக்கு வழங்கியவள் தேவகி. ஆகையால அவளே திருவின் வடிவம் தேவகி என்று சொல்லப்படுகின்ற அவள் அமிர்தத்துக்குள்ள இருந்திருக்கிற சாரமானவள் தேவகி, பிராட்டி மாதிரி அவ்வளவு தரமானவள் என்பதாக சொல்லணும். இந்த சீதக்கடல் அப்படின்னு சொல்றது இருக்க, இந்த சீதக்கடல்றது வேற எதுவும் இல்லை, தயா சமுத்திரம். இந்த தயா சமுத்திரத்திலிருந்து தோன்றுபவராக இருக்கின்றவர் திருவேங்கடமுடையா. மிருத சஞ்சீவன மஞ்சனா கலேந்தோஹோ தலசோததிதம் பதோ பவத்யாஹ கருணே சன்மதி மந்த சம்ஸ்கிருதாயாஹ அமிர்தாம் சமவைமி திவ்ய தேகம் மிருத சஞ்சீவனம் அஞ்சனா சலேந்தோஹோ. ஏற்கனவே சுவாமி தேசிகன் முதல்ல சாச்சிருக்கார், தலசோததி சம்பதோ பவத்யாஹ கருணே சன்மதி சம்ஸ்கிருதாயாஹ என்பதாக. இந்த தயாதேவியாகிற ஒரு பெரிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்திலேருந்து அந்த பார்க்கடல்லேருந்து தோன்றின அமிர்தமாக எழுந்துள்ள இருக்கிறவர் திருவேங்கடமுடையான். இவர் மிருத சஞ்சீவனம் அஞ்சனா கலேந்தோகம் அப்படின்னு, மிருத சஞ்சீவனம் இறந்தவனையும் பிழைப்பிக்கக்கூடியவர். இப்ப இறப்பு என்பது என்ன, பகவத் விஷயத்திலே இருந்து தூரத்துல போறது தான் இறப்புன்னு சொல்றது. அந்த இறப்பை இல்லாமல் நமக்கு எம்பெருமான் விஷயத்துல ஒரு திருப்தியை ஏற்படுத்தி கொடுப்பவர் அந்த திருவேங்கடமுடையான் என்று சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட எம்பெருமான் தன்னுடைய திருவடியை, திருவேங்கடமுடையான் எம்பெருமான் தன்னுடைய திருவடியை அனுகிரகம் பண்றார் அப்படின்னு சொன்னா
அந்த திருவடியினுடைய பெருமைய, திருவடியினுடைய ரசத்தை தானே ருசிச்சு பாக்குறாராம். அந்த தானே ருசிச்சு பாக்கிறதுக்கு காரணம் வைஷ்ணவ பௌத்திய லிப்சையா என்பதாக பட்டர் மங்களாசாசனம் பண்ணுகின்றார். வடதளம திச இங்க வடதளம், ஒரு மகாப்பிரளய காலத்துல ஒரு ஆளு நிலையில சின்ன குழந்தையாக எழுந்தருளி தன்னுடைய திருவடிய கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் பாலம் முகுந்தம் மனசாத்மராமின்னு சொல்லக்கூடிய ரீதியில தன்னுடைய பிஞ்சு தாமரை போன்ற திருக்கைகளாலே, தாமரை போன்று இருக்கின்ற திருவடியை தன்னுடைய முகாரவிந்தத்திலே திரு அதரத்திலே வெற்றி சுவைக்கின்றார் என்று கேட்டால், அதற்கு காரணம் வைஷ்ணவர்கள் எல்லோரும் பரமபோக்கியமாக நினைக்கின்ற இந்த திருவடியினுடைய ருச்சி எப்படி இருக்கின்றது என்பதை தாமும் அறிவதற்காக என்பதாக ஒன்று. தன்னுடைய வயத்துக்குள்ள இருந்திருக்கிற அத்தனை பேரும், ஒரு மாதா கர்ப்பமாக இருந்தால் என்ன, அவளுக்கு என்ன சாப்பிடாட்டா கூட தன் வயத்துல வளர்ற குழந்தைக்காக அவள் சில சில ஆகாரங்களை சாப்பிடுவது போல, பெருமாளும் தன்னுடைய வயத்துல இருந்திருக்கிற அத்தனை சேத்தனா சேத்தனங்களையும் ரட்சணம் பண்ணுவதற்காக, அத்தனை சேத்தனா சேத்தனங்களையும் ரட்சணம் பண்ண சாமர்த்தியம் என்பது திருவடிக்கே இருப்பதாலே அந்த திருவடிய தானும் ருசிக்கிறாராம். அப்படியும் அர்த்தம் சொல்லலாம். பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் பாத கமலங்கள் காணீரே, அப்பேற்பட்ட பரமபோக்கியமாக எம்பெருமானுக்கே பரமபோக்கியமாக இருந்திருக்கிற திருவடிகளை நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறார். அந்த திருவேங்கடத்தில் எழுந்திருக்கிறது எம்பெருமான் என்று ஏற்படுகிறது. இது எல்லாவற்றுக்கும் காரணம் தயாதேவி தான். ஒருத்தருக்கு அத்திய, இன்னொருத்தருக்கு நாளைக்கு, இன்னொருத்தருக்கு எப்பயோ ஒரு சமயத்துல, இப்படி என்னத்துக்கு வருஷம்னு சொல்ற, ஒரே வழியா எல்லாருக்கும் ஒரே சமயத்துல கொடுத்துட்டு போயிடுறதானே இந்த பூமி மொத்தத்தையும், அதாவது லீலாபுரத்தில் இருக்கிற சேத்தனங்கள் எல்லாரையும் ஒட்டு மொத்தமா அழிச்சின் போயிடலாமல் ஸ்ரீ வைகுண்டத்துக்கு, இப்படி மாத்தி மாத்தி என்னத்துக்கு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன். அவாவாளுடைய எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக அவாவா என்னென்ன மாதிரி காரியத்தை பண்ணாலோ அந்த காரியத்துக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி ஒரு பிரகாரத்தினால அவருக்கு அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுகின்றார் என்று சொல்லுகின்றார். பதிக கர்த்தே தத்தத் கிரீடா தரங்க பரம்பரா அரதமதயா கிருத்தா ஜாஸ்தி துரத்யயதாம் விதுஹு. பதிக கருணே தத்தத் கிரீடா தரங்க பரம்பரா என்பதாக, தத்தத் கிரீடா தரங்கர தரங்க பரம்பரா தரதமதயா, இந்த தயாதேவிய ஒரு பெரிய கங்கை மாதிரி மகாநதியாக ரூபணம் பண்ணிட்ட. அந்த மகாநதி எப்படி எல்லாம் இருந்திருக்கும், இது கங்கை வந்து சைத்தியமாக குளிர்ந்ததாகவும் பாவனமாகவும், அதாவது பரம பரிசுத்தமாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த எம்பரு தயா கங்கை எப்படி பாவனமாகவும் குளிர்ச்சியோடையும் இருக்கோ அதே மாதிரி தயாதேவி, அந்த தயாதேவி ஆகிற ஒரு சீதமாக இருந்திருக்கிற மகாநதி, அந்த மகாநதியினுடைய தத்தத் கிரீடா தரங்க பரம்பரம், அதுல அலைகள் இருக்கின்றன. அந்த அலைகள் பெருசா இருக்கு சின்னதா இருக்கு, அந்த அலைகள் மொத்தம் எங்க போய் லயத்தை அடையிறது, அந்த அலைகள் அதே அந்த கங்கையிலேயே தான் அந்த காற்றுனால வரக்கூடிய அலைகள்லாம் லயத்தை அடைகின்றன. அதே மாதிரிதான் தயாதேவியை ஆசிரியிச்சுட்டாக்கா அது உடனே, அது எப்படியும் அந்த எம்பெருமானுடைய திருவடின்றது சித்தம். அலைகள் லயத்தை அடையச்சே ஒரு பெரிய அலையா இருந்துன்னாக்கா கொஞ்ச நாய் கழிச்சு போறது, குட்டி அலையா இருந்துன்னாக்கா அது அப்பவே போய் அந்த ஜலத்தோடு ஜலமா அப்படியே அடைஞ்சு போறது, சமமா ஆயிடுறது. அந்த மாதிரிதான் நமக்கு ஒரு பலன்கள் கொடுக்கறது என்பதாக, நம்மளுடைய
பலன்களுடைய, அதாவது நம்மளுடைய விவசாயம் எம்பெருமானுக்கு இருக்கிற பக்தியினுடைய ஏற்றத்தாழ்வுக்கு தகுந்த மாதிரியாக நமக்கு முன்பு புன்பு என்று அத்ய சோவா மகாப்பிரளயேபிவா என்கிற ரீதியில நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறார் திருவேங்கம்பையான் தன்னுடைய திருவடியை கொடுத்து என்று அந்த தொதுபதநாத்து என்பதற்கு ஜீவர்கள் மூலமாக, அதாவது ஜீவர்கள் தயாதேவியை ஆசிரியிப்பதனாலே வரக்கூடிய பலன் சொல்லப்பட்டது. அடுத்த விஷயம் பாருங்க, தொதுபதநாத்து அப்படின்னு சொன்னா அந்த தயாதேவியே ஜீவர்களை ஆசிரியிக்கிறார். இவாழ்ந்த வர இவாளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு வர, இப்படி வந்தாக்க அப்பவும் பெருமாள் தன்னுடைய திருவடியை கொடுக்கிறார். அவர் கூட அப்படி வருவேரா? அடுத்த கேள்வி, கட்டாயம் வருவேன். பெருமாளை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களை அடைய வேண்டும். அவர் காரணிக்கார், அவர் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு அவருடைய சுவாமி தேசிகன் அடுத்த தசக்கத்துல சொல்ல போற தயாதேவியினுடைய பெருமைய, அதுல 10 அவதாரம் உங்களும் தயாதேவியினுடைய பிரேரணையாலேயே நடக்கிறதுன்னு சொல்ல போற. அதுல ராமாவதாரம் பண்ணது எடுத்தது எதற்காக அப்படின்னு சொன்னாங்க, சகலோக ஜீவியமாக இருக்கக்கூடிய சேது கட்டுவதற்காக தான். ராவணவதாரம் 2வது அந்த சேது பந்தனத்துக்காக தான் சொல்ல போற. இப்ப பெருமாள் லங்கைக்கு போய் ராவணனோட சண்டை போடுற, இது சண்டை போடுறதும் எதுக்காக தெரியுமா அப்படின்னு கேட்டா, அந்த ராவணனுக்கும் அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக தான். ராவணன் எதிர வந்த உடனே அடுத்த கணத்திலேயே பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அடுத்த கணத்திலேயே ராவணனை வீழ்த்திருக்கலாம், பண்ணல. முதல் நாள் சண்டை போடுறான் ராவணன், அவனோட சண்டை போடுச்சு. அவன் ஒரு நாள் தான் வந்து அவன் போய் இன்று போய் நாளை வாழ்றான். அவன் இழைத்து விட்ட பிறகு நீ ரொம்ப சிரமத்துல இருக்க, நாளைக்கு வந்து என்னுடைய பராக்கிரமத்தை பாருன்னு சொல்லி சொல்ற. அப்ப ஒரு நாள் விட்டு திருப்பி அனுப்பிச்சு மறுநாள் சண்டை போடுறதற்கு காரணம் என்ன என்று கேட்டா, பெருமாளே ராவணனை அணுகி இவனுடைய திவ்யமங்கல வக்கிர விக்கிரகத்தை பார்த்து இப்பவாவது பெருமானிடத்துல சரணாகிதி பண்ணி சீதா பிராட்டிய கொடுத்தான்னாக்க அவனுக்கு நல்வழிப்படுத்த வேண்டும், அவனுக்கு நல்ல வழியை கொடுக்க வேணும் என்கிற ஒரு ஆசையினாலே எம்பெருமான் லங்கைக்கு போனார் என்பதாகவே சொல்லலாம். இவர்களை அணுகுவதனாலே என்பதனால அந்த தயாதேவி நம்மை அணுகுகிறார். ஆயெல்லாம் சீவை குற்றத்தை விட்டுட்டு இங்க வந்திருக்க. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயத்த பார்க்கணும். பெருமாளை பார்த்தோம்னாக்க எதிவா ராவணஸ்வயம் என்பதாக சொல்லுகின்ற, விபீஷணன் வந்திருக்கான், எதிரிப்படையிலேருந்து வந்திருக்கான், இவனை ஏத்துக்கலாமா வேணாமான்னு சொல்லி பெரிய விசாரம் நடக்கிறது. அப்ப பெருமாள் சொல்ற, விபீஷணன் என்ன ராவணனே வந்தாலும் கூட நான் அனுகிரகம் பண்றதுக்கு சித்தமா இருந்திருக்கேன் அப்படின்னு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்ற, தசமசியா பயம் புறான், உங்களை எல்லாம் இப்ப கேக்குற மாதிரி நான் கேட்டுட்டு இருக்கேன், ஆனா உண்மையில பார்த்தோம்னாக்க அந்த விபீஷணனுக்கு நான் எப்பவோ அனுகிரகம் பண்ணிட்டேன், அபயம் அபயப்பிரதானம் பண்ணிட்டேன் விபீஷணருக்கு. ஆகையால அவர் பயம் நீங்கி உங்களிடந்து வார்த்தையை கேட்பதற்காக தான், நீங்களும் வாங்கன்னு சொல்லி சொல்லுவதற்காக. ஆச்சா அந்த இடத்துல முதலிகள் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்திருக்கா, அந்த புரட்டுக்காரத்தோட கூட வரணுன்றதுக்காக தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றேன். அப்போ பெருமாள் நம்மை ஆசிரியிக்கின்றார், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த ஜீவன்களை ஆசிரியிச்சு இவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக என்று சொல்றார் பெருமாள். நம்மாழ்வார் திருக்காக்கரைன்னு ஒரு திவ்ய தேசம் இருந்திருக்கு, அந்த திவ்ய தேசத்து எம்பெருமான மங்களாசாசனம் பண்ற, அந்த திவ்ய தேசத்து எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணச்சே அவருக்கு சொல்ற, அவரை பார்த்து சொல்ற, அவர் ரொம்ப துஷ்டம் நீ என்பதாக சொல்லுகின்றார். எனது மீதி பேரெல்லாம் இருக்கச்சே அவரை மாத்திரம் துஷ்டம்னு சொல்லுவாங்க எல்லாம் அப்படின்னா, வாஸ்தவம் நான் உன்னை அணுகி உன்னை அனுபவிக்க வேணும்னு போறேன்னாலே, ஆனா
எனக்கு முன்னங்கி நாம் 10 அடி பெருமாளுக்கும் ஆழ்வாருக்கும் 100 அடி வித்தியாசம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆழ்வார் 10 அடி போறாராம், 10 அடி போறதுக்கு உள்ள அவர் பெருமாள் 90 அடி ஓடி வந்து இவரை அனுபவிச்சுடுறாராம். அது இப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறதுனால உன்னை வந்து நீ ரொம்ப துஷ்டன் என்பதாக சொல்லுகின்றார் அந்த பாசுரத்துல. வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆறு ஒற்ற என்னை ஒழிய என்னின் முன்னம் பாரித்து தான் என்னை முற்றப் பருகினான் தாருக்கும் காக்கரையப்பன் கடியனே தாருக்கும் காக்கரையப்பன். நிலமேக சியாமலனாக எழுந்தருளி இருந்திருக்கிற திருக்காக்கரையிலே எழுந்தருளியுள்ள என்றும் கடியனே அவன் ரொம்ப துஷ்டம்தான். வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காத்தில் என்று நாயிக்கா பாவத்தை ஆசிரியத்திருக்க, அந்த நாயிக்கா பாவத்தை ஆசிரியிச்ச உடனே அந்த அவ ஒவ்வொருத்தரையும் அவ அப்படியே தன்னுடைய நாயக்கனை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு போற. இவ ஆசைப்பட்டு போகச்சே உன்னை வாரிக்கொண்டு விழுங்குவன் காணில் அப்படின்னாக்க, இதுல வரைச்சு கண்ணால போய் விழுங்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னா கண்ணால விழுங்க முடியும். பெருமாளுடைய தெய்வங்கள விக்கிரகத்தை அப்படியே இது பண்றது. இந்த இந்திரியங்கள்லாம் ரெண்டாம் வட்டம்தான், பிரதானமாக இருந்துருக்கிறது அனுபவம் தான். ஆகையில எந்த இந்திரியத்தினால எந்த அனுபவத்தை வேணா நம்ம பெற முடியும். வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வற்ற என்னை ஒழிய, இப்படி ஆசையோடு நான் தடி போகச்சே என்னின் முன்னம் பாரித்து எம்பெருமான் எனக்கு முன்னவே அவன் பார்த்து அவன் என்னை அடையணும் என்னை அடையணும் என்று ஆசைப்படுறான். இந்த ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுதான் காரணம் ஓடி வந்துட்டான். என்னை முன்னம் பாரித்து தான் என்னை முற்றப்பருகினான், தான் என்னை முற்றப்பருகினான். புலிகூட இல்லாமல் என்ன அப்படி அனுபவித்தான் என்பதாக சொல்லுகின்ற. அப்படி தயாதேவி ஜீவர்களை அனுப்பும் பொழுது தொதுப சதநாத் என்பதாக சொல்லப்படுகிறது. தொதுப சதநாத், இப்படி கணக்கு தயாதேவிக்கு அனுகிரகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டாக்க அத்ய சோவா மகா பிரளயே விவா விதரதி நிஜம் பார்க்கும் போஜம். இன்னைக்கோ நாளைக்கோ எப்பயோ ஒரு சமயத்துல நிச்சயமாக பிறவேங்கட முடியான் தன்னுடைய திருவடியை கொடுக்கிறார் அப்படின்னா, இதுல இன்னொரு ஒரு விசேஷம் இந்த ஸ்லோகத்துல. லோகத்துல கிருஷ்ணாவதாரத்துல தேவகிய கொலை பண்றதுக்கு அசரீர வாக்க கேட்டு கம்சன் கொலை பண்ணுவதற்காக முனைகிறான். அந்த தேவகிய கொலை பண்ண முனையும் பொழுது பெருமாள் அப்ப வசுதேவர் கையை கூப்பிட்டு அவனிடத்துல பிரார்த்தனை பண்ற கம்சன் இடத்துல. அப்ப முதல்ல வேதாந்தத்தை சொல்லி சொல்லிட்டு வேதாந்த அத்யவா அப்தசதாந்தேவா மிருத்யுருவை பிராணினாம் துருவஹா என்று வேதாந்தத்தை சொல்ற. அப்பா நீ என்னத்துக்கோசரம் இப்படி எல்லாம் கஷ்டப்படுற, இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கோ ஒரு நாளைக்கு எப்ப பிறப்புன்னு நமக்கு வந்துருச்சுனாக்க இறப்புன்றதும் நிச்சயமா தான் இருந்திருக்கு. ஆகையால என்னைக்கோ ஒரு நாளைக்கு வரப்போறது அந்த இறப்பு பொறுத்து என்னத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு வேதாந்தத்தை சொல்றாங்க. அதை அவன் கேட்கறானா கேட்கலையான்றது அடுத்த விஷயம். இப்போ நாம ஒவ்வொருத்தர் இடத்துலயும் ஒரு இடத்துல வேலைக்கு போய் சேர்றோம், வேலைக்கு சேரச்சேயே நமக்கு போட்டுடுறான். உனக்கு 60 வயசு ஆற வரைக்கும் சூப்பர் அனிமேஷன் சொல்லி சொல்லு, 60 வயசு ஆகிட்டோம்னாக்கா அப்படின்னு நம்ம நுழையத்தையே இதனால்தான் நமக்கு இந்த வேலை 58 வயசோ 60 வயசோ 65 வயசோ ஏதோ ஒண்ணு இத்தனால தான் இந்த வேலை அப்படின்னு சொல்லிச்சு. இந்த வேலைக்கு ஒரு அவதியோட உத்தராவதியோட தான் நம்ம போறோம். ஆனா நமக்கு தெரிஞ்சே இத்தனை நாள் தான் நமக்குன்னு தெரியறதுனால அந்த நாள் வரைக்கும் ஒன்னும் கஷ்டப்படல, சரிடாபா சந்தோஷம்தான். அப்பவும் கஷ்டப்படுறவா இருக்கா, இன்னும் 4 வருஷம் நமக்கு உத்தியோகம் கொடுக்கூடாதா எக்ஸ்டென்ஷன் கொடுக்கூடாதான்னு நினைக்கிறவா சில பேர் இருக்கா. சில பேர் என்ன நினைக்கிறா, சரி எப்படா சீக்கிரமா இதை முடிச்சுட்டு போறோம் நாம அப்படின்னு நினைக்கிறவா இருந்துட்டு இருக்கா. அதே மாதிரிதான் நாம பார்த்தேயே இத்தனை சம்வத்சரம் இந்த ஜீவன் இந்த சரீரத்தோட இருக்கணும்னு சொல்லி ஒரு உத்தராவதியோட தான்
நம்ம எல்லாரையும் பெருமாள் இந்த சரீரத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணிருக்காரு நம்ம எல்லாருக்கும். அந்த உத்தராவதியினுடைய தேதி நமக்கு தெரியல, அதனாலதான் நாம 90 வயசு ஆனா கூட 120 வயசு இருக்கலாமோ பாஷக்கார் மாதிரி ஆசைப்படுறோம். நாம இவ்வளவு வயசு கொடுத்துருக்கானுன்றத நம்ம நினைக்கல. அந்த உத்தராவதியான தேதிக்கு சரியா ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நாம விசாரப்பட மாட்டோம். சரி, அப்போ சில பேர் அவாவாளுடைய இட்ட பிரகாரம் இத்தனை வயசு நமக்கு என்ன கொடுத்தா கூட இன்னும் கொஞ்ச நாள் கொடுக்கூடாதான்னு எக்ஸ்டென்ஷன் கேட்கற மாதிரி இருக்கிறவா சில பேர். அப்ப இருக்கிற ஜென்மா ஏதோ இந்த ஜென்மாவை நல்லபடியா கழிச்சுட்டோமானாக்கா போறோம்பான்னு நினைக்கிறவா சில பேர். இப்படி ரெண்டு இருக்கு. அதே மாதிரி எப்படியானால் பிறந்தவர்களுக்கு மிருத்யு என்பது நிச்சயமோ, அதே மாதிரி அதனுடைய விபரீத லட்சணையில இந்த யாரெல்லாம் தயாதேவியை அடைந்தவர்களாக இருக்கின்றாரோ, அந்த தயாதேவியை அடைந்தவர்களாக இருக்கின்றவர்கள் எல்லாருக்கும் பகவத் அனுகிரகம் என்பது சித்தம் என்பதாக சொல்லப்படுகிறது. மமமாயா துரத்தேயா என்று கிருஷ்ணன் சொல்லுகின்ற, நீ எவ்வளவு பண்ணாலும் சரி, எவ்வளவு ஜபம் பண்ணாலும் தபஸ் பண்ணாலும் என்னுடைய மாயை இருந்திருக்க, எம்பெருமானுடைய மாயினால ஏற்படக்கூடியதாக இருந்திருக்கிற ஆச்சரியமான விஷயன்றது இருக்க, இது போக்கடிக்க முடியாதது என்பதாக சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய மாயையே கூட தயாதேவி அடைந்தோமானால், அந்த தயாதேவியினுடைய அனுகிரகத்தினால அந்த மாயையும் தாண்டி விடலாம் என்பது சொல்லப்படுகிறது. அந்த பகவான சரணம் அடைஞ்சவானா கூட தயாதேவியினுடைய அனுகிரகம் இல்லைன்னாக்க எம்பெருமானுடைய மாயையை தாண்ட முடியாது. இப்போ ரெண்டு விஷயம் ஏற்பட்டு போச்சு. ஒன்னு, எம்பெருமான் தயாதேவியினிடத்துல ஆசிரியிச்சிட்டோமானாக்க பெருமாளால அதை தாண்ட முடியாது. அதே மாதிரி மாயை, எம்பெருமானுடைய மாயைய தாண்டணும் அப்படின்னு சொன்னா அவித்ய கர்ம வாசனை முதலீகள்லாம், அவித்யன்றது என்ன, திருப்பி திருப்பி அவித்யா அவித்யன்ற வார்த்தையினால சொல்றது என்னன்னா சரீரமே ஆத்மான்னு நினைச்சுக்கிறது, சரீராத்ம பிரமம், சுதந்திராத்ம பிரமம், நாமளே எல்லா காரியத்தையும் பண்றோம்னு நாம நினைச்சுக்கிறது, நாம பண்ணல எம்பெருமான் பண்ணி வைக்கிறான்ற ஒரு எண்ணம் வரணும். இப்படிப்பட்ட அவித்யை இருக்க, அந்த அவித்யையே போக்கடிக்க கூடியது யாரு, போக்கடிக்க கூடிய சாமர்த்தியம் தயாதேவிக்கு இருக்கு என்பதை இந்த ஸ்லோகத்தினால தெரிவிக்கிறார். ஆகையால எம்பெருமானை தயாதேவியை நாம் அணுகினாலும் தயாதேவி நமக்காக நம்மிடம் இருக்கிறதுக்கு வரச்சே லட்சாபேட்சாம் பிரதீட்சத்தை என்ற ஒரே ஒரு வியாஜத்தை கொண்டு நாம அவளே அவளே புகழ் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டோமானாக்க நாம ரெண்டடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்ன 98 அடி நம்ம இடத்துல வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அவளுடைய அனுகிரகம் என்பது இட்டப்படை கல்படையாக என்று சொல்லப்படுகிறது. இவள் சொன்ன மேகாபிக்ரமா நல்ல காரியம் பண்ண ஆரம்பித்தமானாக்க அந்த நல்ல காரியத்துக்கு எப்பவுமே கெடுதின்ற, அதாவது நல்ல காரியம் அது வீணா போயிடுதுன்ற வார்த்தையே வராது. எப்பயோ ஒரு சமயத்துல அதுக்கு அனுகிரகம் வரதான் வரும். அதே மாதிரியாக தயாதேவி நம்மை ஆசிரியித்தாலும் நாம் தயாதேவியை ஆசிரியித்தாலும் நமக்கு வரக்கூடிய பலன் என்பது சித்தம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசிகன் தெரிவிக்கின்றார். அப்பேற்பட்ட எந்திரமான் திருவேங்கடமுடையானுடைய திருவடி தாமரைகள் அதனுடைய அனுபவத்தை தயாதேவியை ஆசிரியிச்சு நாமும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே தடேஷாய வேதாந்த குரவே நமஹா.